பனிப்பகிஷ்கரிப்பை கைவிட்டது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு முன்னாள் ஜனாதிபதி கண்டனம். காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான அலுவலகம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிருப்தி. அடுத்த முறையும் விக்னேஸ்வரனுக்கு ஆதரவு. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். பனிப்பகிஷ்கரிப்பை கைவிட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களின் கருத்துக்களே இவை. மக்களின் எதிர்ப்பு இல்லை. சிறச ஊடக வலையமைப்பின் ஸ்லாபம் பிராந்திய செய்தியாளரும் ஜாகடோ என்ற மாவட்ட வைத்திய அதிகாரியும் ஒன்றிணைந்து சிறுநாடகம் ஒன்றை ஸ்லாபம் வைத்தியசாலையில் நடித்துள்ளனர். இது தொடர்பில் வைத்திய அதிகாரிகள் தற்போது தீர்மானங்களை எடுத்து வருகின்றனர். மக்களின் எதிர்ப்பு அங்கு இருக்கவில்லை. எமக்கு நம்பிக்கை உள்ளது. நாம் உண்மை நம்புகின்றோம். மக்களையும் நம்புகின்றோம். இந்த வைத்திய அதிகாரிகளின் வீடுகள் எல்லாம் மக்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை அறிந்தே அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பனிப்பகிஷ்கரிப்பை கைவிட்டனர். இவ்வாறு செயற்படுவார்களாயின் தனியார் சிகிச்சை நிலையங்களில் கடமையாற்றும் வைத்திய அதிகாரிகள் மீது கற்களை எறிந்து அவர்களின் வாகனங்களை சேதப்படுத்தி வீதியில் இறங்கி செல்ல முடியாத நிலை உருவாக்கப்படும். அதற்காக நாம் மக்களை அணிதிரட்டுவோம். இலவச கல்வியின் உதவியால் வைத்திய நியமனம் பெற்று அரசியலில் சிக்கி வறிய மக்களின் வாழ்க்கையை அபாயத்திற்குள் தள்ளிவிடும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். வெளிப்படைந்த மக்களின் எதிர்ப்பே ஸ்லாபத்தில் வெளிப்பட்டது. நான்கு விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நான்கு விடயங்களும் பின்வருமாறு. சைட்டம் நிறுவனத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளல் மற்றும் பட்டமளிப்பை இடைநிறுத்துவதற்கான சட்ட நடவடிக்கையை விரைவில் பூர்த்தி செய்தல். சைட்டம் நிறுவனம் தொடர்பிலான அரசின் நிலைப்பாட்டை சட்டமாதிபரின் ஊடாக உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்தல். இலங்கை மருத்துவ பேரவையின் தலைவர் அல்லது பேரவையின் சுயாதீன தன்மைக்கு குந்தகம் ஏற்படுவதற்கு ஜனாதிபதி என்ற வகையில் இடமளிக்கப் போவதில்லை எனும் வாக்குறுதி. சைட்டம் நெருக்கடிக்குள் ஏற்பட்ட முக்கிய பிரச்சினையால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலான தீர்வை வழங்குவதற்காக புதிய அணுகுமுறையை ஆரம்பித்தல் ஆகிய நான்கு விடயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கை மருத்துவ பேரவையின் மருத்துவர் சபையின் சுயாதீன தன்மைக்கு பாதகமான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் ஜனாதிபதி என்ற வகையில் இடமளிக்கப் போவதில்லை என்பது தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதியின் கருத்துக்கு இணங்கி அந்த இணக்கப்பாடு நிறைவேற்றப்படும் என நம்பிக்கை வைத்து நிறைவேற்றுக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இன்று பகல் முதல் இந்த பணி பகிஷ்கரிப்பு தற்காலிகமாக கைவிடப்படுகின்றது. மாணவர்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டியது மாத்திரமே எஞ்சியுள்ளது. மாணவ செயற்பாட்டாளர்கள் மிகவும் ஆக்ரோஷத்துடன் வன்முறையாக செயற்பட ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலைமை ஏற்படும் என நாம் ஏற்கனவே அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தோம். மாணவர்களை பயன்படுத்தி ஆயுதமேந்தி அவர்களுக்கேற்ற அரசாங்கத்தை அமைக்குமாறே அவர்கள் கோருகின்றனர். இதனையே தொடர்ந்து முன்னெடுத்தனர். பல்கலைக்கழக மாணவர்கள் ஆயுதமேந்த வேண்டும் என வைத்தியர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆயுதமேந்தி அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. ஆயுதமேந்துமாறு அவர்கள் கோருவார்களாயின் அவர்கள் வைத்தியர்களும் அல்ல, புத்திஜீவிகளும் அல்ல. கவதாமத் இத்துமகே காலி மெவனி தேவல் சித்துனி நெஹவாகி இத்துமதன் கதாகரன் பட்டங்கன திபினவா உபாதிகாரி பட்டங்கத்தி மைந்த மகத்தே ஒபுதுமா பட்டங்கத்தி ஒபுதுமாகே ஆண்டு பட்டங்கத்தி இவாகிம தம் ஒபுதுமாலகே ஆண்டு யாட்டதி சிஷ்யோண்ட மிஹம கெஹு அனிமி கெலிம்ம வேடி திப்பி அது சிஷ்ய பிக்ஷு மகான்சிலாட்ட இலவு இலவு ஒலு பலப்பு ஹேட்டி சிவுரோலிங் எத எத கஹப்பு ஹேட்டி அபி தெக்கா ஒபுதுமாலகே ஆண்டு யாட்டதி விஷ்வித்தியால சிஷ்ய விதிர் அபி குட்டி கால தீனவா இத்தியாசே மிலேச்சம் பார மங்கிதானே எதுமாட்ட முகக்காரி மே அமதக வீக்மே அம்னீஷியா ரோகி வெளிந்திலா தன்ன முகது அப்பி தன்னா பௌகிய ஆண்டுவே ஜனதாவர் பிரகார எல்லக்கரை கோமதக்கு எனக்கு விசேஷம் மே பிரதேசிய நியோஜனைக்கரண கம்பா டிஸ்ட்ரிக்ட் நியோஜனைக்கரண புத்கலே கட்டியட்ட ரத்துபாஸ்தல வச்ச சித்தி அப்பிட காட்டுவத்த அமதக்கரண்ண பே விசேட வைத்திய நிபுணர்கள் வீட்டுக்கு சென்றதும் பற்றுச்சீட்டை பார்க்க வேண்டும். 2014 நவம்பர் மாதம் சம்பள பற்றுச்சீட்டை அவதானித்தால் அடிப்படை சம்பளம் அன்று 42,000 ரூபாவாக காணப்பட்டது. 2015 ஜனவரி மாதம் 8 ஆட்சி மாற்றத்தின் பின்னர் விசேட வைத்திய நிபுணர்களின் அடிப்படை சம்பளம் 52,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. 2016 ஜனவரி மாதம் 10 அடிப்படை சம்பளம் 72
ஐந்தாயிரம் ரூபாவாக மீண்டும் அதிகரிக்கப்பட்டது. 2017 ஜனவரி 30 திகதி விசேட வைத்திய நிபுணர்களின் அடிப்படை சம்பளம் 80,000 ரூபாவாக காணப்பட்டது. 2020 ஆண்டாகும் போது விசேட வைத்திய நிபுணர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் 1,24,000 ரூபாவாக மாற்றமடையும். அவ்வாறான நிலைக்கு அரசாங்கம் முன்னேறியுள்ளது. அலுவலக உதவியாளர் முதல் சட்டமா அதிபர் வரை மாற்றத்தை ஏற்படுத்திய அரசாங்கமே இது. ஆகவே இது குறித்து புரிதல் இன்றி செயற்படுவது சிறந்ததல்ல. அனவபூதியம் வகை விடகரன்னு புதனே